சிக்ஸ் டு டுவெல்த்க்கு நம்ம இன் ஜென்ரல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜாக கொண்டு வரணும்னு நம்ம ஆசைப்பட்டு இப்போ அதை கொண்டு போயிட்டுருக்கோம் நம்ம. ஏன்னா அது தமிழ் கலைஞரோட ட்ரீம் அது. ஸோ இப்போ அதுக்கான அந்த கரிக்குலம் அந்த வேலைலாம் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம டீல்ஸ் மூலமாக மைக்ரோசாஃப்ட்டோட நம்ம சைன் பண்ணி டீல்ஸ் மூலமாக ஒரு சில ஸ்கூல்ஸ் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட 1000 ஸ்கூல்ஸில். இது எல்லா ஸ்கூல்ஸும் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசையில் இப்போ அடுத்த கட்டத்துக்கும் இப்போ டீல்ஸ் மைக்ரோசாஃப்ட்லேயும் அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்க. ஸோ ரியலி ஐ வுட் லைக் டு தேங்க் த மைக்ரோசாஃப்ட் டீம். இதில் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனி ஃப்யூச்சரில் அதுதான். அதனால் பிள்ளைகளுக்கு வந்து கல்லூரியில் போய் ஏஐ அப்படின்னு முழிக்கக்கூடாது. அதனால் ஸ்கூல்லேயே அவங்களுக்கான இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் அது ஒன்றாவது இதுவாக வந்துடும். இதில் இன்றைக்கி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் இன்றைக்கி இந்த சங்கமம் 24ல் கலந்துக்கும் பொழுது பொதுவாக வி யூஸ் டு டாக் அபவுட் அல்காரத்தை பற்றி பேசுவோம், ஃப்ளோ சார்ட் நான் இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்பொழுது ஹோல் ப்ராஜெக்டை எப்படி நம்ம முடிக்கணும், அந்த ப்ராஜெக்ட் எப்படியான அதெல்லாம் பேசும்போது சொன்ன மாதிரி அந்த பிளானிங்லேருந்து கடைசியாக க்ளோசிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் வரைக்கும் வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் தட்ஸ் பீன் இன்வால்வ் அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே விரிவாக பேசியிருக்கேன் நான். அதில் அதற்கான அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸை உருவாக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு நீட் ஆஃப் த அவர் ஆகுது. ஏன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா நீங்கள் வெறும் அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படியே நீங்கள் போயிடக்கூடாது, எல்லா விதமான ப்ராஜெக்ட்டுக்கும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு அரசாங்கம் கொண்டு வருகிற ப்ராஜெக்ட் என்று வரும்பொழுது அதில் நீங்கள் எப்படி இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஏஐ எப்படி அதை உள்ளே கொண்டு வரலாம், சிஸ்டத்தை எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி என்ன உங்களுக்கு தெரியும். வேர் டாக்கிங் அபவுட் சாட் ஜிபிடியை பற்றி பேசுகிறோம், வாட்ஸ்அப்பில் மெட்டாவை பற்றி நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு அது. ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடாக இன்றைக்கி நிறையா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஏன்னா நாம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி பல்வேறு திட்டங்களை டெக்னாலஜி ரிலேட்டடாக கொண்டு வருகின்ற அந்த பணியில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக பள்ளி மாணவ செல்வங்களுக்கு ஆரம்ப வகுப்புலேருந்தே இதை என்ன ஸ்டேஜில் நம்ம கொண்டு போகலாமுக்கான அந்த வேலைகள் இப்போ தனியாக அதுக்கு ஒரு குழு போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. மிக விரைவில் அடுத்த கல்வியாண்டிலே அது வருவதற்கான அனைத்து சாத்தியம். சார், சில வகுப்புலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம்பல்சரி, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இதாக இருக்கு. அதை வந்து நம்ம மாநகராட்சி பள்ளிகள் அரசு பள்ளிகள்லாம் அது கம்பல்சரியா அது ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வருவீங்களா? கொண்டு வரணுங்கிற ஆசைதான். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழு அமைக்கப்பட்டு அதுக்கான பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. டெக்னாலஜி ட்ரிவனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஹைடெக் லேப்ஸ் வந்து இன்றைக்கி எல்லா ஸ்கூல் எல்லா ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து இப்போ மிடில் ஸ்கூல் லெவலையும் அந்த ஹைடெக் லேப் இருக்க வேண்டும், எல்லா விதத்துலையும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அது கொண்டு வந்துருக்கோம். இது ஒரு ஸ்டேஜ், இது ஆல்மோஸ்ட் இன்னும் மிக விரைவில் அது முடிஞ்சிடும். நவம்பர் 2க்குள்ளே அது ஃபுல்லாக எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை, எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ஹைடெக் லேப்ஸ்னு வரும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி நாட் ஒன்லி அந்த கரிக்குலம், அந்த கொடுக்கக்கூடிய வைஃபை மூலமாக நம்ம ப்ரௌஸ் பண்ணி அதை கற்றுக்கிற அளவுக்கான அந்த டெக்னாலஜியை நான் கொண்டு போகிறோம். சார், மேடையில் பேசும்போது 525 மாணவர்கள் பெரிய இதில் என்ன என்ஐடி ஐடி இதுலலாம் போயிருக்காங்க, ஐஐடியிலலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவர்னர் நம்மளுடைய பாடப்பிரிவு வந்து ஒரு முறையாக இல்லை, நம்மளது குவாலிட்டி இல்லைன்னு, இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குமா அதை பற்றி சொல்லுங்கள். டெஃபினட்டாக நம்ம ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் வந்து சேர்ந்தவர்கள் ப்ரீமியர்ஸில் சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அது அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா 247 ஸ்டூடெண்ட்ஸ் ஆனிச்சு. இப்போ இந்த ஆண்டு வந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வைத்து நாம் பண்ணும்போது கூட 470 சம்திங் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லா ரிசல்ட்லாம் வெயிட் பண்ணி இன்றைக்கி வந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 525 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடியில் என்ஐடியில் நிப்டில் நிப்டமில் லா யூனிவர்சிட்டி என்று இந்தியாவில் இருக்கின்ற என்னென்ன முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ அது எல்லாம் போய் சேர்ந்துருக்கு. இது இல்லாமல் மலேசியா யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்துருக்குது, தாய்வான் யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்துருக்குது என்று இன்றைக்கி எல்லா பக்கமும் போகிறாங்க. போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும் தான். ஆக இப்போ சில பேர் சில கருத்துக்களை வைக்கிறார்கள், அந்த கருத்துக்கு இது பதில் சொல்லுகின்ற விதமாக இது இருக்கும். எங்களுடைய இலக்கு என்பது இந்த 500 தாண்டி அடுத்த ஆண்டு அது 1000 தாண்ட வேண்டும் என்ற ஆசையில நாங்கள் செய்யணும். இன்றைக்கி முதலமைச்சர் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, குறிப்பாக மெட்ரோவுக்கான அந்த நிதியை சார்ந்தும் நம்முடைய ஒருங்கிணைந்த பள்ளி சமகிர சிக்ஷா சார்ந்திருக்கிற நிதியை சார்ந்தும் சொல்லும்போது ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி இருக்கணும், தேவைப்படும் அவரை சந்தித்து அதுக்கான நிதியை பெறுவோம் என்று சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கல்வி என்று வரும்பொழுது இன்றைக்கி அந்த நிதி என்பது எவ்வளோ முக்கியம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 22 மேற்பட்டிருக்கின்ற காம்பனன்ஸில் வந்து நாங்கள் அந்த பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 60:40 ரேஷியோ, 60 வந்து ஒன்றிய அரசும் 40 வந்து நம்முடைய தமிழக அரசு வழங்கக்கூடிய ஒரு நிதி. அந்த நிதி என்பது மிக 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 முக்கியமான தேவையான ஒன்றாக இருக்கும். வெறும்
15,000 பேர் ஆசிரியர்களுக்கு பணம் கொடுப்பது மட்டுமல்ல, அதில் இல்லாமல் பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய ஏறத்தாலும் 32,298 பேருக்கான சம்பளம் வழங்கக்கூடிய நிகழ்வும் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். தரமான கல்வியை தருகின்றோம். நீங்கள் சொல்கிற எஸ்எஸ்சியில் இருக்கின்ற 20 காம்பனண்ட்டில் 18 காம்பனண்ட் நாங்கள் தான் டாப்பில் இருக்கிறோம். கேரளா 19 காம்பனண்ட்டில் டாப்பில் இருக்கிறாங்க. இப்படி நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் கேட்குற நிதியை காட்டணும் அதிகப்படியான நிதியை நீங்கள் தந்து இந்த மாடல் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த மாடலை நாங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கும் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்குமே தவிர, கல்வியில் நீங்கள் வந்து கை வைக்கிறது நிதி தராமல் இருப்பது வந்து உள்ளபடியாக அது வேதனைக்குரியதாக தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.